கனகநாயக்கா, ஸ்ரீ வியாசராஜரிடம் செல். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சரிதத்தில் கனகதாசருக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. சாகர் மாசிய விரதத்திலே ஸ்ரீமடத்து போஜனத்தில் ஸ்ரீ மூலராமர் நைவேத்தியத்தில் கடுகு சேர்க்கக்கூடாது என்பது மரபு. அந்த மரபை ஸ்ரீ ராகவேந்திரர் கனகதாசரின் மறுபிறப்பான அந்த ஹரிஜனனுக்காக தளர்த்தினார். இதை நாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் பக்தனுக்காக பகவான் எதையும் மாற்றுவார் என்ற தலைப்பில் கண்டோம். கனகதாசராக பிறப்பெடுத்திருந்த போது இந்த தாழ்ந்த குல குருவனுக்காக உடுப்பி கிருஷ்ணரே மேற்கு திசை நோக்கி திரும்பி தரிசனம் தந்தார். ஏன் அவ்வாறு தந்தார் என்பதையும் அந்த பாக்கியத்தை பெற்ற கனகதாசரை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் ஒரு சிலவற்றை காணப்போகிறோம். புரந்தரதாசரும் கனகதாசரும் சம காலத்தவர்கள். இருவருக்குமே ஸ்ரீ வியாசராஜர் தான் தீட்சை அளித்தார். இருவரின் பெருமையையும் ஸ்ரீ வியாசராஜர் தான் வெளியுலகிற்கு எடுத்து காட்டினார். ஸ்ரீ கனகதாசரும் புரந்தரதாசரை போல அநேக கீர்த்தனைகளை இயற்றினார். புரந்தரதாசர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து தாசராக மாறினார். அதே போல் கனக நாயக்கனாக இருந்து கனகதாசராக மாறிய இவரின் ஆரம்ப காலங்களும் மிகவும் சுவையானவை. குருவரினம் என்பது தாழ்ந்த குடியை சார்ந்தது. குருபரினத்தை சார்ந்திருந்தாலும் கனகன் ஒரு அரசன். அரச பதவியை துறந்து தாச பதவிக்கு வந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, அது நெஞ்சை நெகிழ வைப்பது. கர்நாடக ராஜ்யம், அதிலே காக்கிநெல எனும் ஒரு ஊர். அந்த ஊரை தலைநகரமாக கொண்ட ஓர் சிற்றரசு. அந்த அரசுக்கு தலைவன் குருபன் கனகன். கனகனும் திருமலைவாசனின் அருளால் பிறந்தமையால் திம்மன் என்ற பெயரும் உண்டு. இந்த திம்மனுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருந்தது. அவன் கையால் தொட்ட கல்லும் மண்ணும் ஓடுகளும் கூட கனகமயமாயின, அதாவது தங்கமயமாயின. அதனால் திம்மனுக்கு கனகன் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்வார்கள். கனகநாயகன் கட்டுடல் கொண்டவன், போர் திறமையிலே வல்லவன், எதிரிகளை புறமுதுகிட்டோட வைப்பதில் சிறந்தவன். தோல்வி என்பது இதுவரை அவன் கண்டறியாத ஒன்று. சீனப்ப நாயக்கனை போல் கனகநாயக்கன் ஹரிபக்தி இல்லாதவன் இல்லை, நல்ல பக்தி உள்ளவன். அதனால்தான் ஆதிகேசவ பெருமானுக்கு அழகிய ஆலயம் அமைத்து ஆராதித்து வந்தவன். கனகன் மிகவும் வீரதீர பராக்கிரமத்தோடு விளங்கியமைக்கு காரணம் அவன் யமதர்மராஜனின் அம்சமானவன். அதனால்தான் தன்னை எதிர்த்து வந்தவர்களையெல்லாம் அவனால் துவம்சம் செய்ய முடிந்தது. இப்படிப்பட்ட வீரனை, மனத்திலே தூய்மையான பக்தி கொண்ட கனகனை இறைவன் நாட்கொள்ள நினைக்கிறார். அதனால் அடுத்த முறை கனகன் போரிடும் போது நிலைமை தலைகீழாகிறது. ஆம், வேற்று நாட்டு படைகள் மிகுந்த சேனைகளுடனும் பலமுடனும் கனகனிடம் போர் புரிய வந்தபோது கனகநாயகனும் தானே தலைமை பொறுப்பெடுத்து போரிடுகிறான். இதைவிட கடுமையான போர்களில் எல்லாம் வெற்றி பெற்ற கனகன் இம்முறை தோல்வியை தழுவுகிறான். மனதில் மட்டும் அடியல்ல, உடல் முழுக்க பலத்த அடி. வலி தாங்க மாட்டாது, துடிக்கிறான், துவள்கிறான். ஆதிகேசவா, இதென்ன சோதனை? உன்னை ஆராதித்த எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? நானா போரிடச் சென்றேன்? வந்தவனுடன் தானே தடுத்து போரிட்டேன். நான் உன் மீது கொண்ட பக்திக்கு இதுதான் பரிசா என்று விம்முகிறான். அப்போது ஒரு அசரீரி கேட்கிறது, கனகா, உன் உடல் வலியும் ரணங்களும் போக வேண்டுமா? என்னால் தாங்க முடியவில்லை, சீக்கிரம் போக வேண்டும். அப்படியானால் நீ அரச பதவியை துறக்கிறாயா? நானா பதவியை துறக்க வேண்டுமா? நரக வேதனையிலிருந்து நீ மீள வேண்டாமா? சரி, முதலில் வலியை போக்குங்கள், பின்னர் சம்மதிக்கிறேன். அதற்கெல்லாம் அவசியமே இல்லை, நீ தாசனாக மாறுவதாக சொல். அந்த க்ஷணமே ரணமெல்லாம் நிர்மூலமாகிவிடும். இதென்ன அதிசயமாக இருக்கிறது! இப்படியும் கூட நடக்க முடியுமா என்ன? சோதித்துத்தான் பார்த்து விடுவோமே என்று நினைத்து சரி என்றான் கனக மன்னன். மறுகணமே கனகனின் மீது ஏதோ ஊர்வதை போலிருந்தது. உடலில் இருந்த ரணங்கள் எல்லாம் நொடி பொழுதில் சரியாகி மனசும் லேசாயிற்று. ஆஹா, இதென்ன விந்தை ஆதிகேசவா! நீ தாசனாக வேண்டும், அதற்காக உடனே நீ வியாசராஜரிடம் சென்று தீட்சை பெற்றுக்கொள் என்றது அசரீரி.